ஒரு 6 வயசு குழந்தைக்கு கழிந்த ஒரு வருடமாட்டு நாலு நேரம் இன்சுலின் போட்டுட்டு இருக்கதாட்டு ஒரு அப்பா அம்மா அவங்க பிள்ளையண்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. குழந்தைக்கு வயசு இப்போ 6, 5 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் 4 நேரம் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் 4 நேரம் நான் இன்சுலின் போட்ட பிறகும் என்னோடய குழந்தையின் சுகர் அளவு அதிகபட்சமாக 600 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 600 வரைக்கும் இருக்குது அப்படி 4 நேரம் ஒழுங்காக போட்ட பிறகு, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, என்னோடய குழந்தையின் கணையம் வந்து என்னோடய குழந்தையின் கணையத்தில் வந்து இன்சுலின் ஒழுங்காக வேலை செய்யலை, இன்சுலின் ஒழுங்காக சுரக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ 5 வயசு வரைக்கும் எனக்கு குழந்தையின் கணையத்திலிருந்து ஒழுங்காக தானே சார் இன்சுலின் சுரந்திருக்கு, ஒழுங்காக தானே இன்சுலின் வேலை செஞ்சுருக்கு, 5 வயசு வரைக்கும் எனக்கு குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, அப்போ ஏன் 5 வயசு வரைக்கும் ஒழுங்காக வேலை செஞ்சிருந்த கணையம் ஏன் 5 வயசுக்கு பிறகு ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. உங்கள் பதில் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 5 வயசு வரைக்கும் வேலை செய்து ஒழுங்காக வேலை செய்திருந்த கணையம் ஏன் 5 வயசுக்கு பிறகு ஒழுங்காக வேலை செய்யலை? அவங்க கேட்குற கேள்வி கரெக்டான கேள்வி தானே? உங்கள் பதில் என்ன கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ டாக்டர் ஷீபன் ஸ்பெஷலைஸ் ஃப்ரம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிவ் பேலன்ஸ்ட் ஹோம் ஃபுட் டயட் பிளான்.